நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து பிரீமியம் மீடியில ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம்ன்றேன். ஒரு அதுல வந்து சில நுணுக்கமான சில சூட்சும விஷயங்கள் இருக்கும். என்னன்னா, பலன் கேட்கிறவர்கள் நிறைய பேர் வந்து என்னுடைய ஜாதகத்துல எந்த கோல் வலிமையாக இருக்கிறது, பலன் கேட்பவர்கள் என்னுடைய ஜாதகத்தில் எந்த கோல் வலிமையாக இருக்கிறது, 12 பாவகங்களை அப்படியே பார்த்துடலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது என்னுடைய 12 பாவகங்களில் எந்த பாவகம் அதிகமாக ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படி அப்படின்னு கேட்பாங்க. அந்த 12 பாவகங்களினுடைய தனித்தனி விஷயங்கள் எப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல வந்து இந்த எந்த கோல் வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் வேறு விதமாக சொல்லுவேன். ஏன்னா ஓரளவுக்கு நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அஸ்ட்ராலஜர், ஜோதிடத்தை வேறு விதமான ஒரு பரிமாணத்தில் புரிஞ்சுக்கிட்டவன். வழக்கமான திசைகளுக்குள், வழக்கமான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு இது என்னுடைய தேடலுக்கு தீனி போடலையே, ஏன் வந்து ஜோதிடம் உண்மை அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஜோதிடம் ஏன் இந்தந்த இடத்துல தவறுகிறது, பொய்யாகிறது, ஜோதிடத்தை ஏன் ஜிம்மிக்கு, எப்படி பார்த்தாலும் அந்த ஜோதிட பலன்கள் வரும் அப்படிங்கிறதுல ஏன் வந்து இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு சில விஷயங்களை, அப்புறம் தான் அந்த சுபத்துவ சூட்சமாகலன்ட்டு ஒரு விஷயம் ஜோதிடம் வந்து எந்த அமைப்புகளுக்குள்ள இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, நம்ம இப்போ இந்த அஸ்ட்ரோவிஷன் லைவில் கூட சொன்னேன், ஜோதிடம் எங்களுக்குள் இல்லை, இந்த 12 பாவகங்கள் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறது. ஆரம்பத்தில் பிகின்னர்ஸ், ஓரளவுக்கு ஜோதிடத்தை புரியாதவங்க எல்லோரும் வந்து ஒரு உயர்நிலைக்கு வந்துட முடியறது இல்லை. எல்லோரும் உயர்நிலைக்கு, இப்போ அதுக்காக நான் ரொம்ப புத்திசாலின்னா நான் சொல்ல வரல, மனப்பூர்வமாகவே சொல்கிறேன், நான் அப்படி ஒன்றும் பெரிய புத்திசாலின்லாம் சொல்ல வரல, எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது அப்படி தான் சொல்ல முடியும். ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற பாக்கியமும் கிடைத்தது. என்னை விட ஒரு பாக்கியசாலி, என்னை விட வந்து ஒரு பரம்பொருளின் அருள் பெற்றவர், என்னை விட ஒரு புத்திசாலி இருக்கவே செய்வார். அதில் எந்த விதத்தான மாற்றமும் கிடையாது. நான் 40 வருடங்களில் புரிஞ்சுக்கிட்டதை வந்து 4 வருடங்களில் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு புத்திசாலிகள் இருக்கவே செய்கிறார்கள். ஏன் இந்த பீடிகை போடுறேன்றத பின்னாடி அப்படியே என்னென்ன சொல்ல போகிறேன்றதை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ரெண்டாவது, 40 வருடங்களாக எனக்கு சொல்லித்தர யாரும் இல்லை, ஆனால் உங்களுக்கு சொல்லித்தருவதற்கு நான் இருக்கிறேன். ஒரு 10-20 வருஷம் நான் திசை மாறி போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி சொல்லுவேன். உண்மை, 10-20 வருஷம் திசை மாறி போயிட்டேன். ஜோசியத்தில் உச்சம் நீச்சம், 6 வீடு, 8 வீடு, 12 வீடு, ஆனால் இவைகள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு விட்டு தான் மேலே வரணும் அப்படிங்கிறதும் ஒரு அமைப்பு. அதனால தான் வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கிட்டு தான் வந்து அந்த இந்த இந்த மேல் டாப் சுபத்துவம் சூட்சமோடு பாவத்துவம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரணும்னு சொல்கிறேன். சரி, இப்போ வர்றவங்க நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, ஜோதிடம் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், நேரில் தான் இப்போ வர்றது யாரும் இல்லையே, இப்போ நேரில் பார்க்குறதில்ல, என்னுடைய ஜாதகத்தில் எந்த கோல் வலிமையாக இருக்கிறது, அதைத்தான் நம்ம அதிகமான சுபத்துவம் அமைப்புன்னு சொல்கிறோம். இப்போ அவங்களுடைய எந்த கோலை வலிமைப்படுத்த வேண்டும், இந்த வலிமைப்படுத்துகிற சப்ஜெக்ட்டுக்கெலாம் இப்போ வர வேண்டாம், அது வந்து பின்னாடி ஒரு நாள் அந்த பரிகாரங்களை எழுதும்போது அதை வந்து பரிகாரங்களை கண்டிப்பாக எழுதத்தான் போகிறேன். பரிகாரங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பரிகாரம்னே ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் வந்து பாருங்கள். பொதுவாக வந்து இன்னொன்று, ஜோதிடத்தில் எதை முதலில் பார்க்க, ஜோதிடத்தில் முதலில் எதை பார்க்க வேண்டும்னு ஒரு வீடியோ பாருங்கள், 2 லட்சம் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு, அதுலேயும் இதே மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். சரி, அப்போ ஜாதகத்தை ஒரு சுலபமாக எந்த கோல் வலிமையாக இருக்கிறது, எந்த பாவகம் வலிமையாக இருக்கிறது, இதெல்லாம் அமைப்புக்கும் கீழே வந்து சுலபமாக ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஜாதகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்கள் ஜாதகத்தையே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான அமைப்புகள் என்ன? சரி, மெயின் நான் சொன்ன மாதிரி 4 கிரகம், 4 கிரகம் தான் ஒரு ஜாதகத்தில், 4 கிரகங்கள் வலிமையாக இருந்து அந்த 4 கிரகங்களும் நண்பர்களாக இருக்கணும். அதாவது சுக்கிர அணி லக்னங்களுக்கு சுக்கிரன் சனி புதன் ராகு, குரு அணி லக்னங்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் கேது, இந்த 4 கிரகங்கள் அந்த 5 கிரகங்கள் வலுவாக இருந்து, இதில் அந்த 4-5 உள்ள ஒரு நுணுக்கம் என்ன தெரியுமா, சுக்கிரன் சனி புதன் கேது ராகு. சுக்கிரன் சனி ஏன் வந்து இவங்களுக்கு மட்டும் 5 வருது, இவங்களுக்கு மட்டும் ஏன் 4 வருது, சுக்கிரன் சனி புதன் ராகு இந்த 4 வருக்குமே தசை அமைப்புகள் ஜாஸ்தி,
நால்வருக்குமே தசையமை போல் ஜாஸ்தி. சுக்கரனுக்கு 20, சனிக்கு 19, 39 ஆச்சா, புதனுக்கு 17, 49 56 ஆச்சா, 56 18 எவ்வளோ ஆச்சு, 74 வயசு. 74 ஒரு ஒரு முழு வாழ்நாள் வருதா. அதே அந்த அஞ்சு பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தசைகள் வரும், அதனால தான் அவங்க அஞ்சு பேர். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, கேது, இதில் பார்த்தீங்கன்னா இந்த நால்வருக்கு அந்த அந்த இதற்கு சின்ன தசாபக்திகள் வரும். அப்போ அந்த சின்ன தசாபக்திகளை கொண்டதுனால அவர்கள் ஐந்து பேர்னு வச்சுக்கலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, கேது, இந்த ஐந்து பேர்கள் ஒரு ஜாதகத்தில் இவர்கள் நான்கு பேர் வலுத்திருந்து அல்லது இவர்கள் ஐந்து பேர் வலுத்திருந்து மற்றவர்கள் எப்படி போனாலும் கவலை இல்லை, அது உண்மை. ஒரு ஒரு குரு அடியில் பிறந்தவர் ஒருவருக்கு சூரிய, சந்திர, செவ்வாய், கேது, சூரிய, சந்திர, செவ்வாய், குரு, கேது இந்த ஐந்து கிரகங்கள் வலுத்திருந்து சுக்கிரன், சனி, புதன் எப்படி ராகு எப்படி இருந்தாலும் தன்னுடைய மிகை அருமையான வாழ்நாளில், அதாவது ஒரு 30 வயசுல 25 வயசுலேருந்து ஒரு 65 வயசு வரைக்கும் ஒரு 40 வருடம் இந்த தசைகள் வந்தாலே அவர் பாக்கியவான், அவர் கொடுத்து வைத்தவர், அவரால் வந்து எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. அதை போலவே நீங்கள் ஏன் ஒரு ஒரு ஜாதகத்தில் எந்த கோல் வலிமையாக இருக்கிறது, எத்தனை கோல் வலிமையாக இருக்குன்றத கணக்கெல்லாம் எடுத்துக்கவே வேண்டாம். மிகச் சுலபமான வழியை சொல்கிறேன். ஜோதிடத்தில் பலன் பார்ப்பதற்கான மிகச் சுலபமான வழி இது. எடுத்தவொன்னே ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்களா, தசாபக்திகள் மிக முக்கியம். சுக்கிர அணி, குரு அணி லக்னங்களா, அது ரெண்டில் ஒன்று தான் லக்னமாக இருக்கணும். சுக்கிர அணி லக்னமாக இருக்கா, சனி, புதன், சுக்கரன் எந்த வகையில் இருக்குது, சனி, புதன், சுக்கரன், ராகு இவர்கள் எந்த இந்த நான்வரும் எந்த வகையில் இருக்கிறார்கள், அவருடைய தசை வருகிறதா, நான் அடிக்கடி சொல்லுகின்ற தங்களுக்குள் கேந்திரங்களாக அவர்கள் இருக்கிறார்களா, மேலே டாப்பாக தான் சுபத்துவத்திற்கு வந்துடணும், டாப் நிலையில் அவர்கள் சுபத்துவமாக இருக்கிறார்களா பாவத்துவமாக இருக்கிறார்களா, அவருடைய தசை வாழ்நாளில் வருகிறதா, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா கோள்களும் வலிமையாக இருக்கிறதை விட தசாநாதன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தசாநாதன் தான் உங்களை ஆளுகின்றவர். தசாநாதனை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். எத்தனை பாவகங்கள் இருந்தாலும் எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் தசாநாதன் ஒருவர். அவர் யாராக இருந்தாலும், உங்களுடைய எதிரி கிரகங்களாக இருந்தாலும் எதிரி கிரகமாக இருந்தாலும் தசையை நடத்துபவன். ஒரு 120 வருஷம் தசை வந்து 9 கிரகங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சுக்கர தசை வந்துருச்சு, அந்த சுக்கரன் வந்து முதல்ல உங்கள் கண்ணை அங்கே தான் போகணும். எடுத்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன் பாருங்க, லக்னம் லக்னாதிபதியை ஒரு செகண்டில் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். லக்னம் லக்னாதிபதி லைவில் இப்போ வந்து நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன்றதுலாம் இப்போ வந்து ஒழிச்சு மறைச்செல்லாம் சொல்லவே முடியாது. எல்லாமே ஓப்பனாக பேசிடுறேன், ஓப்பனாக தான் லைவ் பண்ணுறேன். தனி ரூமுக்குள்ளே ஜோதிடம் இருந்த காலகட்டம் போய் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒருத்தர் ஜோசியர் வந்து வெளியில் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னாலே அது வந்து அவர் அவருடைய தன்னம்பிக்கையை தான் காட்டுது. ஒரு பொது வெளியில் வீடியோ டிவியாக இருக்கட்டும், டிவியை விட இப்போ இதுக்கு வந்துட்டோம், டிவியில் கூட நான் வின் டிவியில் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது உங்களால் பார்க்க முடியாது, ஆனால் யூடியூப்பில் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதை பார்க்க முடியும். யூடியூப்பில் அந்த கேள்வியும் தெளிவாக சொல்கிறேன், டேட் ஆஃப் பர்த்தையும் தெளிவாக சொல்கிறேன், பர்த் பிளேஸையும் போடுறேன், எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன் எப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்போ அந்த அமைப்பில் முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன இந்த லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறது, லக்னம் லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார், அதனை எடுத்து தசாநாதனுக்கு வந்துடுறேன் பாருங்கள், என்ன தசை என்ன புக்தி நடக்குதுன்றதை வந்துடுறேன். இந்த தசாநாதன் அப்படிங்கிறத தான் இப்போ முக்கியத்துவம் முக்கியமாக அந்த இடத்துல பேச போகிறோம். தசாநாதன் எவராக இருந்தாலும், எவராக இருந்தாலும் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, 5 இருக்குது, 9 இருக்குது, 10 இருக்குது, நான் இந்த இது பண்ணுறேன், அந்த இது பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். யாருடைய ஆளுமையின் கீழ் நான் வரப்போகிறேன், அவயோக கிரகங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. குரு அணி லக்னத்திற்கு சனி, புதன், கேது, சுக்கரன், சனி, புதன், கேது, சுக்கரன் தசை வந்துடும், குரு அணி லக்னங்களுக்கு வந்துடுதுன்னு வைப்போம். அப்போ அவயோக கிரகங்கள்னு சொல்லிடுறேன். அப்போ மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் 40 வயது இப்போ எனக்கு ஆகுது, 40 வயதில் எனக்கு சனி தசை தொடங்க போகிறது, 40 வயதில் எனக்கு சுக்கர தசை தொடங்க போகிறது, 40 வயதில் எனக்கு குரு தசை தொடங்க போகிறது அப்படின்னு வச்சுக்குவோம். 40 வயதுன்றது மிக மிக முக்கியமான வயது. சரி, இல்லை 30 வயசுக்கே வந்துடுவோம், இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு அல்லது இன்னும் கல்யாணம் ஆகலை, 30 வயதில் எனக்கு சனியோ, புதனோ, சுக்கரனோ, குருவோ தொடங்க போகிறது அப்படிங்கிற நிலைமையில் அந்த தசாநாதன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அந்த தசாநாதனை வச்சு தான் அடுத்த ஜாதகம். அந்த தசாநாதன் கொடுக்கின்ற நன்மை தீமைகளை தடுக்கின்ற பெறுகின்ற அமைப்பில் லக்னாதிபதி இருக்கிறாரா, இதுதான் அந்த ஜோதிடத்தில் ரொம்ப சுலபமான வழி, ரொம்ப சூட்சமமான வழி. முதல்ல வந்து தசை ஆரம்பிக்க போகிறது, அந்த தசையை எப்படி கால்குலேட் பண்ணுறது, சுபத்துவமாக இருக்கிறாரா,
அந்த தசாநாதன் எந்த இடத்தில் இருக்கிறார்? பகை நீச்சம் 6-8-12 கூட அப்புறங்க, 6-8-12 கூட அப்புறம் சனி திசை ஆரம்பிக்க போகிறது. சனி இங்கே இருக்கிறார், அவர் பகை வீட்டில் இருக்கிறாரா பகைவருடன் இருக்கிறாரா? பெரும்பாலும் தனித்து இருக்கின்ற கிரகம் சுய இயல்பை செய்யும். இது ஒரு பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கங்க. செவ்வாய் சனி ராகு இவர்கள் போய் சுபரோடு சேராமல் ஒரு ஏதாவது நடத்தும் தசை நடத்தும் கிரகம் தனித்திருந்தால் அந்த தசை அந்த கிரகம் அதனுடைய காரகத்துவம் அதனுடைய இயல்பு என்னவோ அதை கண்டிப்பாக செய்யும். பெரும்பாலும் தனித்து இருக்கின்ற கிரகங்கள் உண்மையிலே நல்லது, அது நல்லபடி என்ன செய்யும். தனித்து இருக்கின்ற கிரகம் வந்து என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிக்கலாம் தாங்கிக்கலாம். பாவத்துவமாக இருக்கும்போது தான், சனி செவ்வாய் ராகு போன்ற பாவருடன் இருக்கும்போது தான் அது வந்து கொடூரமான இதான பலன்களை செய்யும். ஆக நீங்கள் முதலில் கவனிக்க வேண்டியது ஒரு தசை வரப்போகிறது, அந்த தசாநாதன் என்ன அமைப்பில் இருக்கிறார். 6-8-12 இதெல்லாம் ரெண்டாவது. சுபத்துவமாக இருக்கிறாரா பாவத்துவமாக இருக்கிறாரா? பகை வீட்டில் இருக்கிறாரா? என்ன நிலையில் இருக்கிறார்? நான் சில வீடுகளை சொல்லுவேன் பாருங்க, அதாவது அந்த கிரக சேர்க்கை கிரக வீடுகள், ஒரு பகை வீடுகளை பற்றி என்ன சொல்கிறேன், அதுக்கு தான் அந்த பகை உறவு நீச்ச உறவு இந்த இந்த நட்பு உறவுகளை புரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறேன். பகை வீடு உதாரணமாக இப்போ சூரியன் வந்து கும்பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. அப்போ சூரியன் கும்பத்தில் இருக்கிறார், நேராக என்ன பண்ணுவார், திசை நடத்தப் போகிறார். 6 வருடம் சூரியனின் ஆளுமைக்குள் நீங்கள் போகப் போகிறீர்கள். சூரியன் யாராக இருக்கட்டும் அதெல்லாம் வேண்டாம், சூரிய தசை உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அப்போ சூரியன் என்னவாக இருக்கணும், கும்பத்தில் இருக்கிறார். இப்போ நெகட்டிவையே பார்ப்போம், கும்பத்தில் இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார், மகரத்தில் இருக்கிறார். மகர கும்பம்னே வச்சுக்குவோம், கும்பத்தில் இருந்தால் அவர் வந்து அவருடைய பகை வீட்டில் இருந்தாலும் அவருடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்ப்பார். அப்போ கும்பத்தில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம், கும்பத்தில் அவர் பகை வீட்டில் தான் இருப்பார். பகை வீட்டில் எப்படி இருப்பார், அவருக்கு ஆகவே ஆகாத இருள் கிரகமான சனி. அப்போ நீங்கள் இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு தான் அந்த கிரகங்களுடைய நட்பு பகை உறவுகள் எல்லாத்தையும் தரவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். அப்போ அந்த கும்பத்தில் இருக்கின்ற சூரியன், நீங்கள் ஒரு எதிரியின் வீட்டிற்கு போகிறீர்கள். ஒரு எதிரியோட வீட்டுக்கு போகும்போது நீங்கள் என்ன மனநிலைமையில் இருப்பீங்க? ஒருவரின் உத்தரவின் பேரில் கட்டாயமாக நீங்கள் எதிரியோட வீட்டுக்கு போகிறத நம்ம தவிர்ப்போம், எதிரியோட வீட்டுக்கு போகிறத நம்ம தவிர்ப்போம். ஆனால் கண்டிப்பாக போயே ஆக வேண்டியிருக்கிறது. நம்ம விட பெரியவர் உத்தரவு போட்டிருக்கிறார், நம்ம முதலாளியாக இருக்கலாம், நம்ம அப்பாவாக இருக்கலாம், நம்ம தாத்தாவாக இருக்கலாம், நம்ம நாம் நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டிய ஒருவர் அங்கே போய் காசை வாங்கிட்டு வா, அல்லது அங்கே போய் காசை கொடுத்துட்டு வா, அங்கே போய் இந்த பத்திரிகையை வச்சுட்டு வா, அங்கே போய் இந்த தகவலை சொல்லிட்டு வா அப்படின்ட்டு நமக்கு உத்தரவு போடக்கூடிய ஒருவர் உங்களை பகைவருடைய வீட்டிற்கு அனுப்புகிறார். அப்போ அந்த பகைவருடைய வீட்டுக்கு அனுப்பும்போது நீங்கள் இங்கே என்ன நிலைமையில் இருப்பீங்க, கண்டிப்பாக குழப்பமான ஒரு மனநிலைமையில், ஜாலியாக யாரும் எதிரி வீட்டுக்கு போக மாட்டோம், அந்த மனநிலையில் அந்த கிரகம் இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ தனிச்சே இருந்தாலும் அந்த மனநிலைமையில் தான் இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், தனித்து இருக்கிறது நல்லது தான். ஆனால் அங்கேயே சனி இருந்துட்டாருன்னா நிச்சயமாக அந்த தசை வேலை செய்யாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதிரி அங்கேயே வலுவாக இருக்கிறார், எதிரியுடன் போய் அந்த கிரகம் சூரியன் போய் சேர்ந்து விட்டார். அப்போ அங்கே நான் சொல்லுகின்ற பாவத்துவம் வந்து விடுகிறது. ரெண்டாவது இந்த ஒளி தத்துவமாக சொல்லிடுறேன், ஒளி கிரகம் இருள் கிரகத்தோடு சேர்ந்து விட்டது. இங்கே சனியும் டிஸ்டர்ப் ஆயிட்டாரு, சூரியனும் டிஸ்டர்ப் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இதுக்கு தான் அந்த ஜென்ம விரோத கிரகங்கள் நம்மளால் வகைப்படுத்தி சொல்லப்பட்டது. கும்பம் அங்கே சனி எப்படி டிஸ்டர்ப் ஆகிறாரு, அவர் சனி சொந்த வீட்டில் தான் இருக்கிறார், அவருக்கு ஆகவே ஆகாத ஒருத்தர் சூரியன் அவருடைய எதிரி. சரி, இதை அப்படியே சனியின் மனோபக்குவத்தில் பார்த்தோம்னா, நாம் நம்முடைய சொந்த வீட்டில் வசதியாக வளமையாக வலிமையாக இருக்கின்ற ஒரு சூழலில் நம்ம ஜென்ம விரோதியாக நினைக்கிறவர்த்தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டான், அவனை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை, அவன்கிட்ட பேசுகிறதா பேசக்கூடாதா, அவன் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறான், நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டானே என்ன தைரியம் தான் வருவான், பயம் போயிடுச்சே, இப்படிலாம் நினைப்போம் இல்லையா? அப்போ நினைக்கும்போது என்னதான் இருந்தாலும் அவர் எதிரி இல்லையா, என்னதான் வெளியில் வீரம் காட்டினாலும் நம்ம மனசும் பதட்டமாக இருக்கும், நம்மளே தான் செஞ்சிருவானோன்னு சொல்லிட்டு. அந்த மனநிலையில் சனியும் தன்னுடைய இயல்பான சொந்த வீட்டில் இருக்கின்ற சந்தோஷத்தோடு இருக்க மாட்டார். ஆக ஒரு தசாநாதனுடைய வலிமையை பெரும்பாலும் கிரகங்கள் தனிச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே வந்து ஜோதிடத்தில் சுலபமான பலம் பார்க்கின்ற ஒரு விஷயத்திற்கு நீங்கள் தசாநாதனை துல்லியமாக கணக்கெடுக்கணும். தசாநாதன் எப்படி இருக்கிறார், அதை இதை அப்படி இப்படி
ஒரு ஷார்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறது எப்படின்றத சொல்லித்தரேன். நான் அப்படி தானே பண்ணுறேன். முதல்ல வந்து ஜாதகத்தில் யார் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு செகண்டில் பார்த்துட்டு திருப்ப தசாநாதன கூடிய வந்துடுறேன் இல்லையா, அது நடக்கின்ற தசை புக்திகள் என்ன அப்படின்றதுக்கு வந்துடுறேன் இல்லையா. அப்போ நடக்கிற தசா புக்திகளில் என்ன, தசாநாதன் என்னவாக இருக்கிறார், புக்திநாதன் என்னவாக இருக்கிறார் அப்படின்னு வந்துடுறேன் இல்லையா. இதில் புக்திநாதன் கூட செகண்டரி தான், புக்திநாதன் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி தான் தசாநாதனுக்கு. அப்போ அந்த தசாநாதன் உங்களை சூரியனாக இருக்கட்டும் 6 வருடம் ஆள போகிறார், சனியாக இருக்கட்டும் 19 வருடம் ஆள போகிறார். அப்போ அவர் எந்த மனநிலையில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத கணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா என்னதான் லக்னாதிபதி இருந்தாலும் என்னதான் அந்த ஜாதகம் யோகமாக இருந்தாலும் அந்த நிலையில் உங்களை ரூல் பண்ண போகிறவர் ஆளப்போகிறவர் அந்த தசாநாதன் தான். ஜாதகம் எத்தனை யோகமாக இருந்தாலும் தசாபுக்திகள் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது இதில் அடங்கிடுது. அதனால் பேசிக்காக எல்லாவற்றிற்கும் தலையாயது நம்முடைய வாழ்க்கை சம்பவங்களை, நம்மை அனைத்திலும் நாம் எப்படி இருக்க போகிறோம், என்ன நமக்கு நடக்க போகிறது அப்படிங்கிறத இது பண்ணி காட்டுற தசாநாதன் தான். அப்போ தசாநாத கிரகம் தான் எத்தகைய வலிமையில் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல வந்து ஜட்ஜ் பண்ணணும். தசாநாதன் கொடுக்குற அடியவோ தசாநாதன் கொடுக்குற, ஏன்னா அவர் தான் கொடுக்க போகிறார், கொடுக்குற நன்மையோ தீமையோ தாங்குகின்ற அமைப்பில் தான் வந்து லக்னாதிபதியும் மற்ற 5-9 குடியரும் இருக்கிறார்களான்னு பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேனே தவிர, தசாநாதன் தான் வந்து மிக மிக முக்கியமான கிரகம். ஏன்னா அவர் வந்து ஒரு பார்ட், அந்த 6 வருஷமாக இருந்தால் அந்த 6 வருஷம் வரைக்கும் அவருடைய ரூலில் இருக்க போகிறீங்க. தசாநாதனை மீறி லக்னாதிபதி கூட செஞ்சிட முடியாது, அதுதான் உண்மை. இதெல்லாம் வந்து ஒரு ஹை லெவலில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு மனசில் பதிய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இது. ஹை லெவலில் போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் கணிக்க வந்ததுக்கப்புறம் அதற்காகத்தான் கிரகங்களுடைய வீடுகள், கிரகங்கள் எந்த வீடுகளில் இருந்தால் நன்மை, எவருடன் இருந்தால் நன்மை, எவருடன் இருந்தால் தீமை, எவருடன் இருந்தால் கடுமையான கெடுபலன்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க சொல்கிறேன். ஆக இப்போ சூரியனை பார்த்துட்டோம். அப்போ சந்திரனுக்கு ரொம்ப நட்பான கிரகங்கள் என்ன, சந்திரன் வந்து அந்த நண்பர்களுடைய வீடுகளில் இருக்கிறாரா, அந்த அவருடைய இதுக்கு தான் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது இந்த அணி நண்பர்கள் அந்த அணி நண்பர்கள், இதில் என்ன ஒன்று யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தார்ல, பகை வீட்டெல்லாம் நீங்கள் வந்து மாற்றி சொல்கிறீங்க, அதற்கான சூத்திரம் அப்படி இப்படி, மூலத்திரிகோண வீட்டுக்கு அப்படி நட்பு, குருவுக்கு ஆந்திராவில் கூட அந்த பையன் தான் சொன்னேன், குருவுக்கு சந்திரன் பகை, அதே மாதிரி புதனுக்கு வந்து குரு வந்து பகை வீடு இல்லை, ஏதோ ஒன்று போட்டிருந்தார் ஒருத்தர் யாரோ. அப்படிலாம் பார்க்கவே பார்க்க வேண்டாம். நான் சொல்லுகின்ற இந்த அமைப்பு, இந்த அணி லக்னங்களுக்கு அந்த அணி லக்னங்களுக்கு, அந்த இந்த குருவின் அணியில் பிறக்கிறவங்களுக்கு சுக்கரணி கிரகங்கள் பகைவர்கள் என்பது உறுதியான ஒன்று. அதில் இடையில இருக்கிற அந்த சம விஷயங்களையும், புதனுக்கு சூரியன் முதன்மை நண்பர் இது போன்ற விஷயங்களையும் மட்டும் புரிந்து கொண்டாலே துல்லியமான பலனை சொல்ல முடியும். அந்த ஆழமான கான்ட்ரவர்சிக்குள்ளே போகக்கூடாது. மூலத்திரிகோண வீடுகள்லேயே வந்து சில பேருக்கு வந்து பகையாக இருக்கிறது, நீங்கள் சமமாக இருக்குது அப்படி இப்படின்ற கான்ட்ரவர்சிக்குள்ளே போக வேண்டாம். ஜோதிடம் வந்து உண்மையிலே மேலோட்டமானது தெளிவானது தான். சில பேர்து வந்து தான் தன்னுடைய மேதமை திறனை காட்டுவதற்காக சில குழப்பங்களை ஜோதிட மூல நூல்களில் இடையில சொருகி விட்டு போயிருக்கிறார்களே தவிர, என்னால் வந்து மூல நூல்கள் அத்தனையும் கிட்டத்தட்ட ஒரு 30-40-30 வருடங்களுக்கு மேலாக ஆராய்ச்சி பண்ணி 30 வருடமாகவே வந்து எந்தெந்த நூலில் எந்தெந்த இது இருக்குது, எந்தெந்த அதாவது தமிழில் எழுதப்பட்ட லாங்குவேஜ் தான் எனக்கு தெரியாது. இங்கிலீஷில் எழுதுனா எந்த புத்தகத்தையும் நான் படித்ததில்லை, படிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது, ஆங்கில அறிவு கிடையாது, சமஸ்கிருத அறிவு கிடையாது. அதனால் தமிழில் எழுதப்பட்ட இந்த 10 வருஷத்துக்கு உள்ள வந்திருக்கிற புத்தகங்கள் தான் நான் படிச்சிருக்க மாட்டேனே தவிர, தமிழில் இந்த 2010க்கு முன்னால் வெளிவந்த ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி 2010க்கு முன்னால் வெளிவந்த கிட்டத்தட்ட ஒரு 50-100 வருட புத்தகங்களை நான் தேடி தேடி போய் படித்தவேன். அதுவும் அதில் பாதி குப்பன்றது அப்புறமா தான் தெரிஞ்சு போச்சு, முக்கால்வாசி குப்பன்றது அப்புறமா தான் தெரிஞ்சது. ஆகவே அந்த பகை இந்த பகைன்றதெல்லாம் பார்க்க வேண்டாம். நான் சொல்வதை போல சுலபமான வழியில் சுக்கிரனுக்கு யார் பகை, குரு பகை, ஜென்ம பகை, ஆனால் அது நேரடியாக சொல்லப்படலை. சூரியன் சந்திரன், சுக்கிரனுக்கு சூரியனும் சந்திரனும் நேரடி பகை, மறைமுக பகை, எதிர்த்தன்மை உள்ள கிரகம் குரு. அப்போ குருவின் வீடுகளில் இருந்தால் எந்த நிலையில் அவர் இருப்பார், சந்திரனும் சூரியனும் பகைன்றதுனால கடகசிம்மத்தில் அதிகமான வேர்த்து விறுவிறுத்து போகிற நிலைமையில் இருப்பார் சுக்கரன். அப்போ சுக்கர தசை நடக்க போகுது, நமக்கு எப்படி இருக்கிறார், அவர் எங்கே இருக்கிறார், எந்த சூழ்நிலையில் இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறாரா உச்சமாக இருக்கிறாரா, எந்த சூழ்நிலையில் இருக்கிறார், இதை மட்டும்தான் நீங்கள் தசாநாதன் அமைப்பில் புரிஞ்சுக்கணும். தனுசு மீன லக்னத்திற்கு சுக்கரதசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சுக்கரன் வந்து ஏற்கனவே அவர் சுபகிரகம், அவர் அங்கே சனியோடு சேர்ந்திருக்கிறார், ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், நிச்சயமாக கெடுபலன்களை தருவதற்கான அமைப்புகளில் இருக்கிறார். பாபத்துவ அமைப்பு நிச்சயமாக பலன் தராத ஒரு அமைப்பு, அது வந்து எத்தகைய ஜாதகமாக இருந்தாலும், லக்னாதிபதியாகவே இருந்தாலும் பாபத்துவம் அடைஞ்சிட்டார். லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார்,
கொடுக்கிற அடியை தாங்க முடியும் அவ்வளோதானே தவிர கொடுக்கிற அடியை தடுக்க முடியாது. ஆகவே தசை நடத்தும் கிரகம் பாயிண்ட்டுக்கே வந்துடுவோம். தசை நடத்தும் கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சுப கிரகமாக இருந்தால் ஒரு தசாநாதன் அப்படிங்கிறவன் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகின்றவன். சுக்கிரதசை நடக்கப் போகுது, இன்னும் 20 வருடங்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறவன். சூரியதசை நடக்கப் போகுது, இன்னும் 6 வருடங்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை தீர்மானிக்கப் போகுது. அப்போ எந்த ஒரு நிலையிலும் தசாநாதன் பாவத்துவமாக இருக்கவே கூடாது. தசாநாதன் எந்த ஒரு நிலையிலும் பாவத்துவமாக இருக்கக்கூடாது. அதாவது சுபக்கிரகமாக இருந்தால் செவ்வாய் சனி ராகுவோடு இணைந்திருக்கக்கூடாது. இதற்கு ஒரு விதி விலக்கு, சுக்கிர அணிகிரகங்கள் தவிர்த்த சூரிய சந்திர குரு இவர்கள் மூவருமே வந்து செவ்வாய் கூட இணையலாம், செவ்வாய் கூட இணையலாம். புதனும் செவ்வாயும் இணையக்கூடாது. ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய, புதன் சனி இவர்களோடு செவ்வாய் இணையக்கூடாது, செவ்வாய் இணையக்கூடாது, ஏன்னா அவர்கள் எதிரிகள். சுக்கிரனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய கெடுதல்களை தராது. இதைத்தான் நீங்கள் அந்த தசாநாதன் அமைப்பில் புரிஞ்சுக்கணும். செவ்வாய் அமைப்பு இப்படி, சூரியனை நான் சொல்லிட்டேன். அதாவது தசாநாதன் எந்த நிலையிலும் சுபராக இருந்தால் செவ்வாய் சனி ராகுவோடும், பாபராக இருக்கின்ற நிலையில் அவருக்கு பகைவர்களோடு இணையவே கூடாது. குறிப்பாக எந்த ஒரு நிலையிலும் தசாநாதன் ராகுவோடு சனியோடு இணையக்கூடாது. ராகு சனியோடு இணைந்தால் அவர் பாபத்துவம் வந்துடுறாரு. அதே போல் தசாநாதன் தனக்கு ஆகாத வீடு என்று சொல்லப்படக்கூடிய பகைவர்களின் வீடில் இருக்கக்கூடாது. 6-8-12 கூட ரெண்டாம் பட்சம்தான், இந்த 6-8-12 வர வேண்டாம். முதல்ல பாவத்துவமாக இருக்கக்கூடாது, அடுத்து பகை நிலையில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடாது. பகை நிலையில் நீச்சனை, நீச்சம்ன்றதும் ஒரு கடைசி நிலையான பாவத்துவம் தான். அப்போ ஒரு தசாநாதன் எந்த நிலையிலும் நீச்ச அமைப்புகளில் இருக்கக்கூடாது. நீச்ச அமைப்புகளில், பகை நீச்ச அமைப்புகளில் இருக்கக்கூடாது. பகையைத்தான் இப்போ வந்து சூரியன் கும்பத்தில் இருந்தால் என்ன அமைப்புன்னு சொன்னேன். அப்போ அப்படி இருந்தால் என்ன நடக்கிறது? அதை தடுக்கக்கூடிய சுபத்துவ அமைப்புகள் அவருக்கு இருக்கணும். அதை தடுக்கக்கூடிய சுபத்துவ அமைப்புகள் தசாநாதனுக்கு இருக்க வேண்டும். அப்போ அந்த தசாநாதன் எந்த ஒரு இதில் சுபத்துவமாக இருக்கிறாரோ, அப்போ தசாநாதனுக்கு வந்து பகை வீடுன்ற போது அந்த பகை வீடு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பகை உறவுகள், உதாரணமாக சனிக்கு ஆகாதது இப்போ பழைய மாதிரி சுக்கரனுக்கு வந்தோம்னா கடகசிம்மம் தான். கடகசிம்ம அமைப்புகளில் அவர் சனி இருக்கக்கூடாது. கடகத்திலையும் சிம்மத்திலையும் அவர் இருந்தார்னா அவர் தசையை வந்து கொஞ்சம் கெடு நன்மைகளை குறைத்து கொள்ளப் போகிறார். எந்த ஒரு நிலையிலும் தசாநாதன் பாபர்களுடன் சேராமல் தனித்திருக்கிறது அவருடைய அமைப்பை சுய இயல்பை செய்ய வைக்கும். அங்கே கூடுதலாக அவருக்கு சுப தொடர்புகள் இருந்தால் அவர் வந்து எந்த அணி இலக்கணமாக இருந்தாலும் தன்னுடைய நல்ல இயல்புகளை செய்வார். சில நேரங்களில் இப்போ ஒரு நல்ல தசாநாதனுக்கு வந்து அந்த குரு பார்வைன்னு சொன்னேன் இல்லையா, அவயோக கிரகங்கள் குரு பார்வையில் இருக்கும்போது நல்ல பலன்களை செய்கிறது இப்படித்தான். ஆக எந்த ஒரு அமைப்பிலும் நம்ம முதல்ல கணிக்க வேண்டியது தசாநாதனுடைய வலு. ஜாதகத்தை கணிச்சதுக்கப்புறம் ஜாதகம் எப்படி இருக்கிறது, லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறது, தற்போதைய தசாநாதன் எப்படி இருக்கிறார், இந்த கேந்திர கோணங்கள் 3, 6, 10, 11 சொல்கிறாங்கள, அதற்கு அடுத்த விஷயங்களை தான் இப்போ நான் பேசுகிறேன். ஏற்கனவே இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறேன். அவயோகிரகங்கள் 3, 6, 10, 11 நட்பு நிலையில் இருந்தால் யோகம்னு சொல்லியிருக்கிறேன். பாவகிரகங்கள் அதுலேயும் வந்து சில நுணுக்கமான விதிகள் இருக்கின்றன. பாவகிரகங்கள் கேந்திரங்கள்லையும் சுபகிரகங்கள் கோணங்கள்லையும் இருக்கணும். அவயோகிரகங்கள் 3, 6, 10, 11 நட்பு நிலையில் இருக்கணும். யோகிரகங்கள் கேந்திர கோணங்களில் இருக்கணும் அப்படிங்கிறது விதி, பொது விதி. இதையெல்லாம் தாண்டி அந்த கிரகம் தனித்து இருந்து தன்னுடைய சுய இயல்பை தருகின்ற அமைப்பிலிருந்து நட்பு நிலைக்கு கீழே இறங்காமல் இருந்து சுபத்துவமாகவும் ஆகியிருக்கு. சமநிலை கூட பரவாயில்ல, நட்பு நிலைமைக்கு கீழே இறங்காமல் இருந்து சுபத்துவமாக, சுபர் பார்வை, சுபர் சேர்க்கை, பாவக்கிரகமாக இருந்தால் நான் சூட்சுமவடு என்று சொல்லக்கூடிய திக்பல அமைப்பிலிருந்து, திக்பலம் கேதுவோடு சேர்ந்து, சூரிய சந்திரர்களை தவிர்த்து கேதுவோடு சேர்ந்து இருக்கின்ற நிலையில் அந்த தசாநாதனினுடைய புக்தி அமைப்புகள் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும். அந்த தசாநாதன் தசை அமைப்புகள் நன்றாகவே இருக்கும். ஆகவே அதனை எடுத்து இப்போ அதனை எடுத்து வந்துடணும்னா தசாநாதன் வேறு எந்த விதத்தில் இருக்கணும்? உச்சமாக இருக்கிறார். ஒரு பாபகிரகம் உச்சமாக இருக்கிறது. சரி, பாபகிரகம் உச்சமாயிடுச்சு, நான் தான் பாபகிரகம் உச்சமாக கூடாதுன்னு சொல்கிறேன்.
பாவகிரகங்கள் உச்சமாயிடுச்சு, சனி செவ்வாய் உச்சமாயிடுச்சு. செவ்வாய் சனியின் வீட்டில் உச்சமாகிறார், சனி சுக்கரனுடைய வீட்டில் உச்சமாகிறார். அது ஒரு வகைக்கு சுபத்துவம் தானே, அது ஒரு வகைக்கு சுபத்துவம் தான். இந்த உச்சனோடு உச்சனாகின்ற சனி சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. ராகு அங்கே பகையவராக இருந்தால், ராகு அந்த ஜாதகத்தில் பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அவர் அங்கே உச்சனான நிலையில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, சித்திரை நட்சத்திரத்தில் அவர் இருக்கும்போது அந்த லக்னத்திற்கு அந்த மிதுன லக்னம்னு வச்சுக்குவோம், சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறார், கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். ஆறாம் அதிபதி செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த செவ்வாய் அந்த லக்னத்திற்கு மிதுனமோ கன்னியாகவோ இருக்கக்கூடாது, ஆறு எட்டு கூடிய அதிபதியாக வரக்கூடாது. அப்போ சனியின் உச்ச நிலையை ஓரளவிற்காவது குறைக்கும் தன்மை விசாக நட்சத்திரத்துக்கு தான் உண்டு. அவர் சுபர், எந்த நேரத்திலையும் எந்த லக்னத்திற்கும் சுபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா வகையிலையும் பார்த்தாலும் எட்டாம் அதிபதியாக வந்தால் கூட வெளிநாடு, ஆறாம் அதிபதியாக வந்தால் கூட சுபக்கடன்கள், வேறு விதமான அமைப்புகளை தான் கொடுக்குறவர், கடக லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும். ஆக சனி உச்சமான நிலைமையில் விசாக நட்சத்திரத்தில் இருப்பது நல்லது. இந்த மற்ற இரு பாவர்களின் நட்சத்திரத்தில் இருக்கும்போது, இந்த இடம் சுகர்னுடைய வீடுன்றதுனால சொல்கிறேன், இருக்கும் பொழுது அந்த ராகு சுபராக இருக்க வேண்டும். அந்த ராகு சுபர் வீடுகளில், சுபர் பார்வையில் இருந்தால் சனியின் நட்சத்திர சார அடிப்படையில் கெடுக்காது. சரி, செவ்வாய் எப்படி இருப்பார்? அங்கே சூரிய சந்திர செவ்வாயினுடைய அமைப்புகளில் தான் அவர் உச்சமாவார், நண்பரின் சாரத்தில் தான் அவர் இருப்பார். அப்போ அந்த நண்பரின் சாரத்தில் அவர் இருக்கும்போது செவ்வாய், செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சூரியன் சந்திரன் இருவரும் அந்த சம்பந்தப்பட்ட லக்னத்திற்கு பகைவர்களாக இருக்கக்கூடாது. இதற்காகத்தான் நான் பொதுவாகவே சொல்லிடுறேன், அவங்க உச்சமாகக்கூடாது. அப்படி உச்சமானால் வந்து அவர்கள் வக்கரம் அடைவது நல்லது. மாறுபாடான பலன்னு சொல்லிடுறோம் இல்லையா, எதிர்மறையான பலன், அந்த வக்கரம் அடைகிறது நல்லது. அதன் பிறகு வக்கரம் அடைஞ்சிட்டாலும் அவர்கள் சுபத்துவம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொல்கிற சில விதிகள் வந்து தலையை சுத்தினாலும் நடைமுறை அமைப்பில் தசாபக்திகளில் நல்ல பலன்களை அனுபவித்தவர்களுடைய ஜாதகங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுகின்ற விதி அப்படியே கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும். எல்லாம் அதாவது சனிதசையில் வந்து உச்ச சனிதசையில் மிகப்பெரிய சரிவுகளை சந்திச்சிருப்பார், கால் நடக்க முடியாமல் போயிருக்கும், பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும், சனி பார்க்கின்ற அத்தனை பாவகங்களும் கெட்டு போயிருக்கும். அதே சனி அங்கே எங்கேயாவது குருவின் பார்வையில் இருக்கும்போது, சுக்கரனோடு இணைந்திருக்கும்போது, சுக்கர பார்வையில் இருக்கும்போது மாறுபாடான பலன்கள், சாதகமான நல்ல சுகத்துவ பலன்களை செஞ்சுருக்கோம். ஆகவே சனி செவ்வாய் எந்த நேரத்துலையும் ஸ்தான பலத்தை அடையாமல் இருக்கிறது நல்லது. ஆயினும் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன், தனித்த ஒரு கிரகம் தன்னுடைய சுய இயல்பை தான் செய்யும். அதே போல் சுப கிரகங்கள் பாவத்துவம் இல்லாமல் இருக்கணும், சனி செவ்வாய் போன்றவைகள் சுபரோடு சேர்ந்திருக்கணும். இதை தான் நான் திருப்பி திருப்பி அந்த சுபத்துவ பாவத்துவத்துக்குள்ளே தசாநாதனை எப்போது வந்து அவர் எந்த வீட்டில் இருக்கின்றார், முக்கியமாக பாவகிரகங்கள் ஸ்தான பலத்தை அடையாமல் நட்பு போன்ற பலங்களில், திக்பலம் போன்ற மறைமுகமான வழுக்களில் அவைகள் இருந்து, சுபகிரகங்கள் நேரடியாக ஸ்தான பலத்தை அடைந்து சுபகிரகங்கள் உச்சமாகி ஆட்சியாகி அவர்கள் இந்த சனி செவ்வாய் ராகுவோடு சேராமல் இருக்கின்ற தனிச்சிருக்கின்ற நிலைமையில். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சுபகிரகத்திற்கு அந்த ஒரு விதி தான், சுபகிரகங்கள் கேந்திரங்களில் இருக்கிறது இரண்டாம் கட்ட பலன், திரிகோணங்களில் அஞ்சு ஒன்பதில் இருந்துச்சா நல்ல பலன், ஆட்சியாக இருந்துச்சா கூடுதலான நல்ல பலன், உச்சமாக இருந்துச்சா இன்னும் தூள் கலப்ப போகுது. குரு அஞ்சு ஒன்பதில் உச்சமாக இருந்தால் என்ன பண்ணுவார், லக்னத்தை பார்ப்பார். குரு அஞ்சு ஒன்பதில் உச்சமாக இருந்தால் மிகப்பெரிய யோகம் அது. அவர் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில் கண்டிப்பாக லக்னத்தை பார்ப்பார். அவர் இருக்கும் பாவகத்தை தனித்திருந்து அவர் வந்து சாதகமற்ற பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் கூட லக்னம் அவருடைய பார்வையின் வீச்சு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குருவால் கிடைக்கும். ஆகவே இப்போது நான் சொன்னதை போல தசாநாதனின் வலிமையை எப்போது மிக துல்லியமாக நீங்கள் கணக்கிட்டுக் கொள்கிறீர்களோ அப்போது அந்த தசை, ஏன்னா நீங்கள் அந்த தசையோடைய ஆளுமையில தான் அடுத்தடுத்த காலகட்டங்களில் அந்த குறிப்பிட்ட வருடங்கள் இருக்க போகிறீர்கள். ஆகவே ஒரு ஜாதகத்தின் பலனை முழுமையாக அவருக்கு அப்போது என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இப்போது நான் சொன்ன அந்த தசாநாதனின் வலிமையை கணக்கிட்டுக் கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தசாநாதன் தனியாக இருந்து நான் சொன்ன அந்த சுபத்துவ பாவத்துவ விதிகளின்படி பொருந்தி இருக்கின்ற நிலைமையில் ஒரு தசாநாதன் தான் வந்து ஒரு உங்களுடைய பலன்களை துல்லியமாக சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆகவே ஜாதகத்தில் மிக டக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை, ஜாதகத்தை
லக்னாதிபதி சுபர்களுடைய வலிமையை கணக்கிட்டதுக்கு பிறகு நீங்கள் நேரடியாக தசாநாதனுக்கு வந்துவிடணும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு சப்ஜெக்டை பற்றி பார்ப்போம், அல்லது அடுத்த வீடியோவில் சந்தேகங்களுக்கு விளக்கம் தருவோம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.